ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கேவி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, பசங்களுக்கு ரொம்ப நல்ல நேச்சுரல் டயட்டான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே கிரெயின்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையானது பச்சைப்பயிறு 1/2 கிலோ, வெள்ளச்சோளம் 1/2 கிலோ, சிகப்பரிசி 1/2 கிலோ, சம்பா கோதுமை 1/2 கிலோ, வேர்க்கடலை, அதை மண்ணிலான்னு சொல்லுவாங்க, அது 1/2 கிலோ, பொட்டுக்கடலை இல்லை உடச்ச கடலம்பாங்க 1/2 கிலோ, கேழ்வரகு கேப்பம்பாங்க 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, மக்காச்சோளம் 1/2 கிலோ, சோயாபீன்ஸ் 100 கிராம், பார்லி 50 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம், பாதாம் 50 கிராம், முந்திரி 50 கிராம், பிஸ்தா 50 கிராம், வால்நட் 50 கிராம். இது எல்லாமே பசங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏலக்காயும் சுக்கும் ஒரு 5 to 10 கிராம்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இது பசங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சில இன்க்ரீடியன்ஸ் ரைஸ் மில்லில் கிரைண்ட் பண்ணணும், சில இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணணும். அது என்னென்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் மில்லில் என்னென்ன கிரைண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ரைஸ் மில்லில் பண்ண வேண்டியது வந்து ஜவ்வரிசி, பார்லி, சோயாபீன்ஸ், பச்சைப்பயிறு, கம்பு, கேழ்வரகு, பொட்டுக்கடலை, சீரக சம்பா, அதாவது சம்பா கோதுமை, சிகப்பரிசி, வெள்ளச்சோளம், மக்காச்சோளம், இந்த 10 ஐட்டத்தையும் வந்து நம்ம ரைஸ் மில்லில் கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணோம், அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற இந்த 6 இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ண போகிறோம். பாதாம், பார்லி, வேர்க்கடலை, வால்நட், பிஸ்தா, முந்திரி, இது 6 நம்ம ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து 50-50 கிராம் நான் ரேஷியோ சொல்லியிருக்கேன். 1/2 கிலோ மற்ற கிரெயின்ஸ்னால் இந்த கிரெயின்ஸ் 50-50 கிராம் எடுக்கணும். இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி 6 மந்த் to 1 இயர் சூப்பராக இருக்கும். இந்த இது நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, 6 இன்க்ரீடியன்ஸ். இந்த 6 இன்க்ரீடியன்ஸை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் நல்ல ஃபேட்டி இருக்குது நமக்கு, அந்த ஃபேட்டி இருக்கனால கொஞ்சம் ஆயில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் கிரைண்ட் ஆகும். இதை நம்ம மறுபடியும் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்சரில் இது இப்படியே இருக்கட்டும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ சுக்கும் ஏலக்காயும் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஏலக்காய் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைனா கம்மியாக போட்டுக்கோங்க. சுக்கும் ஏலக்காயும் கொஞ்சோண்டு கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம், பசங்களுக்கு நல்லது. அது ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா 10 இன்க்ரீடியன்ஸ், அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மக்காச்சோளம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே லைட்டாக சூடு வர தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெவியாக ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல, லைட்டாக சூடு வந்தால் போதும். ஏன்னா அப்படின்னா தான் அது வந்து நம்ம நாளுக்கு வச்சுக்கிறோம் இல்லையா, ரொம்ப நாளைக்கு, அப்போ அது நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக சூடு வந்துடுச்சு. ஸோ மக்காச்சோளத்தை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, நல்லா ஆறணும். நெக்ஸ்ட்டு நம்ம கெவுரு ஆட் பண்ணிக்கலாம், கேப்பன்னு சொல்லுவோம். இதையும் நல்லா எல்லா கிரெயின்ஸுமே வந்து சூடு வர வர அப்படி ரோஸ்ட் பண்ணால் போதும். ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே. இது வந்து நான் சொல்கிற ரேஷியோ வந்து அந்த 10 இன்க்ரீடியன்ஸும் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். மற்ற 6 இன்க்ரீடியன்ஸுமே வந்து ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம 50 கிராம் அண்ட் 100 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த ரேஷியோவில் நம்ம எடுக்கிறோமோ கப்பு, அந்த கப்புக்கு இப்போ 1 கப்பு இந்த 10 இன்க்ரீடியன்ஸ் எடுத்துனா அதில் 1/2 கப்பு அந்த ட்ரை நட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ கேழ்வரகு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம், ஆற போட்டுடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கோதுமை. இந்த மாதிரி வெள்ளச்சோளம், கோதுமை, மணிலா, இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சூடு வர எடுத்து வைக்க போகிறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து 6 மாதம் குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அந்த கூழு மாதிரி அந்த மாதிரி கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. இதில் வந்து ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன், எல்லா விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இதில் கலந்துருக்கு. நமக்கு பசங்களுக்கு எல்லா ரிச்சுமே இதில் இருக்குது. ஸோ காலையில் பசங்களுக்கு இது 1 கிளாஸ் கொடுத்துடலாம். ஏன்னா 8:00 இல்லை 7:00 வேனுக்கு போகிற பசங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சரியாக சாப்பிட மாட்டாங்க.
அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்கை கொடுத்தோன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் பார்லி, வால்நட் எல்லாமே இருக்கனால, பிஸ்தா எல்லாமே இருக்கனால மெமரி பவர் வந்து அதிகமாக இருக்கும். பசங்களுக்கு வந்து படிக்கிறது அப்படி கிராஸ்ப் பண்ணிக்கிறதுக்கு, மெமரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதேமாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து மதர் ஃபீட் பண்ணுற லேடிஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக் போன் பெயின் அந்த மாதிரி இருக்கும், அவங்களும் இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. நம்ம இருக்கிற அந்த 10 இன்க்ரீடியன்ஸையும் 1 by 1 மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறோம். சூடு வர ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறோம். இதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம ரைஸ் மில்லில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணது வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த ட்ரிங்க்கு நம்ம நார்மலாக டீ காஃபி கொடுக்குறோம் இல்லையா, பால், கடையில் விற்கிற ஹெல்த் ட்ரிங்க்கை விட இது ரொம்ப வீட்லேயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ஹெல்த்தும் ரொம்ப நல்லது. கடையில் இருக்கிற ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க, இது நம்ம ஹோம் மேடுங்கிறனால அது எதுவுமே கிடையாது. நம்ம வாட்டுக்கு நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செய்யலாம். இது செஞ்சுட்டு மிச்சத்தை நம்ம எக்ஸசைஸாக இருக்கிறது ஸ்டோரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோன்னா அப் டு 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் இது சூப்பராக இருக்கும். எதுவுமே வண்டு கிண்டு எதுவுமே வராது, செம்மையாக இருக்கும். வேணுங்கிறத மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வெளியே வச்சுட்டு அப்பப்போ பசங்களுக்கு காய்ச்சி கொடுக்கலாம். 6 மந்த் பேபிஸ்க்கு இதை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொடுங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்டை குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 6 மந்த் பேபிக்கு டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா, சும்மாவில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்புறம் 2 ஸ்பூன் அது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கிரெயின்ஸுமே ரோஸ்ட் பண்ணிட்டோம், 1 by 1 ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பச்சை பயிர் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பருப்புலாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, பசங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவை, அயன் தேவை, ஃபைபர் தேவை, கால்சியம் ஸ்ட்ரென்த் தேவை. ஸோ இது கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் வந்து வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவை. சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதில் ப்ரோட்டீன் அவங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் பண்ணிவிட்டு பல்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும் டெய்லி ஃபுட்டில். இப்போ எல்லா கிரெயின்ஸுமே நம்ம மோஸ்ட்லி வறுத்துட்டோம், 1 by 1 ஆட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே அதில் ஒரே பவுலில் ஆட் பண்ணிட்டு ஆற போட வேண்டியதான். இப்போ ஜவ்வரிசி நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஜாபுக்கு போகிற லேடிஸோ இல்லை ஜென்ஸ் யாராக இருந்தாலுமே ஜாபுக்கு போகிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் பண்ணி ஒரு ஷேக் மாதிரி இந்த ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு கொண்டு போயிட்டாங்கன்னா கூட 11 o'clock அந்த மாதிரி குடிக்கலாம். ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டாங்கனாலே அவங்களோட மீல் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ வந்து நம்ம எல்லா கிரெயின்ஸுமே ரோஸ்ட் பண்ணிட்டோம் மீடியம் ஃப்ளேமில், எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகலை, அதோட கலரில் அப்படியே இருக்குது. நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே அதோடய அரமா வந்து நமக்கு செம்மையாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதில் சுக்கும் ஏலக்காயும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா கொஞ்சமாக போதும். சுக்கு வந்து போடும்போது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நச்சுட்டு போடுங்க, ஏன்னா கிரைண்ட் பண்ணணும், மிக்ஸி மிஷினில் நம்ம கொடுக்கும்போது அதை கிரைண்ட் ஆயிடணும் இல்லையா, அதுக்காக இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு பேப்பரில் போட்டு நல்லா ஆறவும் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் ஸ்ட்ரக்சராக கிரைண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஆற போடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, நல்லா கூல்டவுன் ஆகட்டும். இது கூல்டவுன் ஆனவுடனே நம்ம ஏற்கனவே ட்ரை நட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோமே ட்ரை நட்ஸ், அதோட சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் இப்போ கிரைண்ட் பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸ், அதாவது அந்த 10 இன்க்ரீடியன்ஸ் ரைஸ் மில்லில் அரைச்ச அந்த இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம 6 நட்ஸு போட்டு ஆற கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூனும், அப்புறம் மறுபடியும் அந்த மாவு எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெருன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த கொஞ்சம் ஆயில் தன்மை இருக்கு இல்லையா, அதனால் அதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் ஆகாது. இப்போ இந்த மாவோட சேர்த்து கிரைண்ட் பண்ணும்போது நல்லா ஃபைன் ஸ்ட்ரக்சராக வந்துடும், எவ்வளோ ஸ்மூத்தாக இருப்பாருங்க ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் அந்த ட்ரை நட்ஸோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாவு வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இது 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த் ட்ரிங்க் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி காய்ச்சணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எடுக்க போகிறேன், ஒரு பர்சனுக்கு 1 ஸ்பூன் போதும். நம்ம எவ்வளோ போடுறோமோ அதோட அது டபுள் த அமௌண்ட் குவான்டிட்டி வரும் இந்த ஹெல்த் ட்ரிங்கில், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 3 ஸ்பூனையும் நம்ம எப்படி இப்போ காய்ச்சதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஹெல்த் கான்ஷியஸுங்கிறனால ஒயிட் சுகர் வேண்டாம், நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா பனங்கள் கண்டு எதனால ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம மிச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லம்ஸ் இல்லாமல் நம்ம டைல்யூட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 glass வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இது வந்து ஒரு 10 to 15 minutes இதை காய்ச்சணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் இருக்கும், அந்த பருப்போடது எல்லா ரா ஸ்மெல்லும் அதெல்லாம் போய் சூப்பராக இருக்கும். நமக்கு வேக வேக நமக்கு அதோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு அதிலே தெரிஞ்சிடும் இந்த மாவு வெந்துருச்சுன்னு. இப்போ எவ்வளோ வாட்டரியாக இருக்குது இது வந்து. அப்புறம் அப்படியே நல்லா கூல் மாதிரி வரும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா. ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, நம்ம கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கை எடுத்தோன்னா அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 to 15 minutes இது ரெடி ஆகிடும். சத்துமாவு கொஞ்சம் நல்லா காய்ச்சணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 to 3 seconds ரெடி ஆகிடும். நல்லா கை விடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நியூ பார்ன் பேபிஸ்க்கு. நிறைய மதருக்கு மதர் ஃபீட் இருக்காது, ஸோ கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க கூட இதெல்லாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம 1 by 1 நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கை விடாமல். இந்த மாதிரி தான் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அடி பிடிக்காது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும்னு நினைக்கிறேன். குவான்டிட்டி பாருங்கள், நம்ம 3 spoon போட்டோம் எவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்டை கிட்ஸை ரெடி பண்ணுறது அப்படியே அப்படியே விட்டுருவாங்க, தன்னை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 11 o'clock போல் இந்த மாதிரி இந்த ஹெல்த் ட்ரிங்கை பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அவங்க ஹெல்த்துக்கு இந்த பாடி பெயின், கை கால் வலி இதெல்லாம் நல்லா கேட்கும். அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு திக்னஸ் பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கூல் மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது நல்லா ஆறவும். 6 monthலேருந்து 1 year பேபிக்கு கொடுக்கலாம். இந்த 5 to 10 years கிட்ஸு கூட நான் எனக்கு மில்க் வேண்டாம், நான் இப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அவங்கள்ட்ட அப்படியே கொடுத்துடலாம். இதை மில்கில் எப்படியே மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். குழந்தைங்க வந்து பால் குடிக்காத பசங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம்னா பாலை குடிச்சிருவாங்க. ஒரு டம்ளரில் 3/4 ஒரு பாகத்துக்கு வந்து இந்த கூல் எடுத்துட்டு மிச்ச முக்க பாகத்துக்கு லூக் வார்மாக இருக்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கூல் சூடாக இருக்கு இல்லையா. ஸோ லூக் வார்மாக இருக்கிற மில்க் இதில் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது நமக்கு குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், லூக் வார்மாக வந்துடும் இந்த கூழ். அப்படியே குடிச்சிடலாம். காலையில் ஈவினிங் 2 நேரமும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆஃபீஸ் கோயர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், கிட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான டேஸ்டியான ஹெல்த் ட்ரிங்க்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம். இதேமாதிரி ஸ்வீட் ஹெல்த்தி பால்ஸ் ஒன்று நம்ம ரெசிபியில் செஞ்சுருக்கோம். அதோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் தரேன். அது வந்து ஜாயின்ட் பெயின்ஸ்க்கு, நீ பெயினுக்கு, ஷோல்டர் பெயினுக்கு எல்லாத்துக்கும் அது ரொம்ப நல்லது. அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அதையும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.